ஹாய் கேஷ் பேய் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அது எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு தெரியல உங்களோட அந்த அனுபவத்தை நானும் பகிர்ந்துக்க போகிறேன் என்னைக்காவது உங்களுக்கு அந்த மாதிரி திகில் அனுபவத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களா இல்லை யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரியான சம்பவ சம்பவங்கள் அந்த மாதிரியான பேய் திகில் சம்பவங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ லக்னோ மாநிலத்தில் சிக்கந்தர் பாக் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்தில் சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவங்களுடைய ஆவி இன்னமும் அங்கேயே சுற்றிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலேய அரசு வந்து அவங்கள கொண்டு அங்கேயே வீசிடுச்சு அவங்களுடைய பிணங்களெல்லாம் கழுகு கொத்தி சாப்பிட்டதாகவும் அந்த இடத்துல இரவு நேரங்களில் வரக்கூடிய ஒரு விதமான அழுகை சத்தங்கள் ஒரு விதமான ஓலங்கள் இதை வந்து அந்த ஊர் மக்களை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்குதுன்னே சொல்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் லக்னோவில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாக்கை பற்றி நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அதே ஊர்லேயே பாரா இமாம்பாரா அப்படிங்கக்கூடிய ஒரு நகர் அதாவது ஒரு ஏரியான்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த ஏரியாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இரவு நேரங்களில் யாருமே போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பாரா இமாம்பாராவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அது ஒரு பாலஞ்ச பங்களா மாதிரி இருக்குது அதுக்குள்ளே சும்மா சுற்றி கூட யாரும் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அங்கே ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அங்கே ட்ரீட்மெண்ட்காக அங்கே இருந்த நோயாளிகள் நைட்டு நைட்டு சம்பவம் நைட் ஆனால் ஒரு விதமான சத்தம் வருது அப்படின்னு சொல்லி ஜன்னலை தொடர்ந்து பார்த்துருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் உருவம் வந்து அங்கே தெரிஞ்சிருக்கு அதே போல் பல நாள் நடந்திருக்கு ஒரு உருவம் பின்தொடர்காகவும் தூங்கின பிறகு நைட் நேரம் யாரோ ஒருத்தர் மேலே ஏறி உட்கார்ந்த மாதிரியும் இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க அந்த அங்கே இருந்தக்கூடிய பேஷண்ட் அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான சம்பவம் தெரிஞ்சது அதுக்கப்புறம் அந்த மருத்துவமனையை காலி பண்ணிட்டாங்க அந்த நிர்வாகம் இப்போ அந்த இடத்துல மருத்துவமனை இருக்குது ஆனால் அங்கே வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அங்கே நடக்கலை அது வந்து சாதாரணமாகவே இருக்குது அதுபோக அந்த மருத்துவமனையை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களில் நைட் ஆனால் யாரோ <தும்> தொங்குற மாதிரியும் தூக்கு போட்டு தொங்குற மாதிரியும் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து அடிக்கடி அந்த ஊர் மக்கள் பார்க்குறதா சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அந்த ஊர் மக்கள் நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே அந்த பக்கமே போகிறதில்ல ஏன் பெரும்பாலும் பகல் நேரத்துல கூட அந்த பக்கம் போகிறதுக்கு பயமாக இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க அந்த பாரா இம்பாராவில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரவங்க அடிபட்டவங்களெல்லாம் வந்து அங்கே தான் வச்சுருந்ததாகவும் அங்கே குடும்பப்படுத்தி சில பேர்த்த கொண்டதாகவும் அந்த பிரிட்டிஷ் காலங்கள் அந்த பிரிட்டிஷ் ஆட்சி நடந்த அந்த சமயத்தில் நடந்ததாக சொல்கிறாங்க அந்த ஆவிகள் இன்னமும் அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் இன்னும் நம்பிகிட்டு இருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன பையன் போயிருக்கான் அங்கே சின்ன பையன் வந்து பந்து விளாண்டுகிட்டே இருந்திருக்கான் அந்த பந்து போய் ஒரு கிணத்துல விழுந்திருக்கு அந்த கிணத்துல விழுந்தப்போ வந்து அந்த பந்து போய் எடுக்கிறதுக்காக அவன் எவ்வளோ முயற்சி செஞ்சிருக்கான் அதுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு உருவம் வெளியே தெரிஞ்ச மாதிரியும் அந்த பையன் பார்த்து அந்த அதிர்ச்சி அடைந்ததாகவும் சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாரா இம்பாராவுக்கு பிறகு இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ புழக்கத்திற்கு எதுவும் அங்கே இல்லை அதாவது அங்கே ரயில் ரயில் ட்ராக்லாம் எடுத்துவிட்டாங்க அங்கே அந்த ட்ரெயின் ட்ராக்லாம் எடுத்துட்டாங்க அது வெறும் இப்போ சும்மா வந்து ஒரு பெரும் பங்களாதாகவே இருக்காது அங்கே அங்கேயும் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் வரக்கூடிய அழுகை சத்தங்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்கள் இன்னும் அதை நினச்சி பயப்படுறாங்க பௌர்ணமி அன்னைக்கு அந்த இடத்துல யாருமே போகிறதில்ல அங்கேருந்து வரக்கூடிய சத்தங்கள் அங்கே வந்து தெரியக்கூடிய உருவங்கள் அதாவது ஒரு இருட்டாக பொழுது பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ ஒரு யாரோ ஒரு மனிதர் நிற்கிற மாதிரியே ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்குமா அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குமா அந்த பாரா இம்மாம் பாராவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஓஇஎல் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அந்த ஓஇஎல் ஹவுஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த ஓஇஎல் ஹவுஸ் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப மர்மங்கள் நிறைந்த அந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டை பற்றின க இது அந்த வீட்டை பற்றியே இன்னும் யார் முழுசாக அந்த சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க அந்த ஊர் மக்கள் அந்த ஓஇஎல் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் பெண்களுடைய பேசுகிற மாதிரி அதாவது பெண்கள் பேசுகிற மாதிரி சத்தம் கேட்கணும் அந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் நிற்கிற மாதிரியே தெரியுதும் அப்படின்னும் இந்த ஊர் மக்கள் அதனால் அந்த இரவு நேரங்களில் அந்த பில்டிங்கை பார்க்கறதுலேயே பயந்துடுற பார்க்குற அந்த பில்டிங்கை பார்க்குறதையே தவிர்த்துடுறாங்க அது போக அந்த பக்கம் யாரும் போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான மர்மங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அது என்னன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அந்த ஊர் பெரியவங்கள்ட்ட கேட்டால் இந்த ஊரில் வந்து ஒரு வயசான பெண் வந்து இங்கே ஒரு காதலை ஏமாற்றிட்டதாகவும் அந்த காதலன் நினைவால் அதை தூக்கு போட்டு செத்துட்டதாகவும் அப்படி சொல்கிறாங்க அது என்னென்னு வேற சொல்கிறாரு அந்த பொண்ணு வந்து ரத்த காட்டேரியாக மாறிடுச்சின்னு வேற சொல்கிறாங்க காட்டேரி பெயினாலே நமக்கு தெரியாது ரத்தக்காட்டேரி வேறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல அது பயங்கரமான ஒரு மர்மமான ஒரு இடம்னும் வரையும் அந்த பக்கம் போன யாருமே வந்து உயிரோடு வந்ததில்லைன்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு நம்ப முடியலன்னு தெரியல இதே போல் அங்கே ஓயல் ஹவுஸ் பாரா இம்பாரா இமாம்பாரா அதுக்கப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோம் அந்த சிகந்தர் பாக் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய விதமாக நிறைய கதைகள் சொல்கிறாங்க அது கதையா இல்லை உண்மையா அப்படின்னே நமக்கு தெரியல அதே பார்த்திங்கன்னா அதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து பஸ்ஸில் போயிட்டுருந்துருக்கு பஸ்ஸு வந்து போயிட்டுருக்காங்க அந்த பஸ்ஸில் வந்து கூட்டமே இல்லாமல் இருந்திருக்கு அந்த சிகந்தர் பாக் தாண்டி அந்த பஸ் போயிட்ருந்துருக்கு அந்த பஸ்ஸுக்குள்ளே யாருமே கூட்டம்லாம் அந்த பெரியவர் மட்டும்தான் உட்காந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரத்தமாக ரத்தம் சொட்ட சொட்ட பக்கத்தில் யாரோ ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்த மாதிரியும் கையெல்லாம் நெகமாக நெகம் நெகம் கை ஃபுல்லாகவே ரத்தமாக அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருந்த மாதிரியும் அதை பார்த்து அலறி அடித்து அவர் பஸ்ஸை அவுட்டே குதிச்சிட்டதாகவும் அவர் சொல்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துல வந்து பேய்களுடைய நடமாட்டம் அதிகமாகவே இருக்குது இப்போ யாரோ ஒருத்தவங்க நம்ம அந்த பக்கம் போனோம்னா தெரிஞ்சவங்க மாதிரியே தெரிஞ்சவங்க உருவம் மாதிரியே வந்து பேசிக்கிட்டே அந்த அந்த சிகந்தர் பாக் அந்த பங்களா கூட கூப்பிட்டு போகிற மாதிரியே சொல்கிறாங்க அங்கே போய் போய் பார்த்தாக்க அங்கே எல்லாம் பயந்துடுறாங்க அப்படின்னே சொல்கிறாங்க அங்கே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகளும் அதை தான் சொல்கிறாங்க அந்த சிகேந்திர பாக்கருக்கு அந்த அந்த பங்களாவுக்குள்ளே போகிறது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்